புதுச்சேரியில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்தால் பகுதி நேர ஊரடங்கு அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த நிலைக்கு செல்லாமல் மக்கள் முகக்கவசம் அணிந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் படுக்கை வசதி வெண்டிலேட்டர் வசதி கொண்ட நடமாடும் கொரோனா தடுப்பூசி வாகனத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அனைவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தெரிவித்தார். 100 பேருக்கு மேல் பணிபுரியும் தொழிற்சாலைகளுக்கு இந்த தடுப்பூசி வாகனம் அனுப்பப்பட்டு தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என்றும் தெரிவித்தார்.